ராணி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் தாமரை செல்வி. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஈஸியான ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம் குக்கீஸ். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சுவையான பட்டர் குக்கீஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பட்டர் 50 கிராம், மைதா மாவு 150 கிராம், வெள்ளை சர்க்கரை 50 கிராம், பேக்கிங் சோடா சிறிதளவு, பேக்கிங் பவுடர் சிறிதளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கோங்க. அன்சால்டட் பட்டரில் ரூம் டெம்பரேச்சர் ஆகட்டும், அப்போ தான் ஈஸியாக குக்கீஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக வரும். இது வந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் அந்த ப்ரீஹீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த குக்கீஸ் பண்ணிடலாம். பிளெண்டரில் ஸ்மூத்னஸ் பண்ணிக்கோங்க பட்டரை. ஒரு 2-3 மினிட்ஸ் போதும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அன்சால்டட் பட்டர் எந்த பட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய பிராண்டட் இருக்குது, அது இதுதான் இல்லை, நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது கீ பிஸ்கட் ஆகிடும். பண்ணிட்டு பட்டர் இந்த மாதிரி ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த 50 கிராம்ஸ் வந்து சுகர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அண்ட் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னா நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாம். நல்லா க்ரீமி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து ஸ்பாட்லால கூட நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்துட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு. மிக்சிங் வந்து இந்த மாதிரி வந்துடணும். ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் பிஸ்கட் வந்து ஸ்மூத்தியாக இருக்கும். இது மைதாக்கு பதில் கோதுமையும் நீங்கள் 150 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மைதா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து கோதுமையில் கூட இந்த பிஸ்கட் இதே இது தான், இதுக்கு பதில் கோதுமை. ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே ஸ்பாட்டில் போட்டிங்கன்னா அந்த பவுடர்ஸ் எல்லாம் வெளியில் பறந்துடும். சொல்லப்போனால் 10 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்மக்கிட்ட பட்டர் இருக்கும், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லா வீட்லேயுமே இருக்கும் கண்டிப்பாக, சுகர் இருக்கும். ஸோ 5-6 மினிட்ஸ் ஆகும் ஒரு குக்கீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்தோடனே ரொம்ப அடிக்கக்கூடாது, ஹார்ட் ஆகிடும் பிஸ்கட். ஸோ இதை கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஒன்றா. இப்போ நான் போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 பிஸ்கட்ஸ் வரும், குக்கீஸ் வரும். ஆனால் நம்ம எடுக்கிற அளவு பொறுத்து, இப்போ நான் கொஞ்சம் சின்னதாக எடுத்தனா 20 கூட வரும், ரொம்ப பெருசாக எடுத்தனா 10 கூட வரும். ஸோ நம்ம ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்கணும், இதுதான் கரெக்டான ஒரு இது. நம்ம ட்ரே எடுத்துடுறோம். பட்டர் பேப்பர் வச்சுட்டு ட்ரேயில் இதில் இந்த மாதிரி சின்ன ட்ரேக்கு 12 குக்கீஸ் வைக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் ஆகணும். ப்ரீஹீட் பண்ணிட்டு இருக்கோம் 10 மினிட்ஸ், அது இன்னும் 7 மினிட்ஸ் இருக்கு, இன்னும் 3 மினிட்ஸ் இருக்கு, அதுங்களாட்டி நம்ம குக்கீஸ் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் வந்து எனக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா வீட் போட்டுக்கலாம், இல்லை எனக்கு ராகி
கம்பு இந்த கேழ்வரைகளாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் மைதாக்கு பதில்ல. ஆனால் அது என்னென்னா நம்ம ட்ரை பண்ணி முளைக்கட்டி அதுக்கப்புறம் தான் பண்ணணும். டைரெக்டாக பண்ணோம்னா அந்த ராஸ் ஸ்மெல் வரும். ரொம்ப ப்ரெஷ் பண்ணக்கூடாது, நல்ல லைட்டாக ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இதே நீங்கள் வந்து கோகோனட் பிஸ்கட்டாகவும் பண்ணிக்கலாம். இப்போ 150 grams வந்து நம்ம மைதா போட்டோம் இல்லைங்களா, 140 grams மைதா போட்டுட்டு 10 gram வந்து டெசிட் அந்த கோகோனட் வந்து ட்ரை கோகோனட் கிடைக்குது இல்லைங்களா வெளியில், அதை போட்டு கோகோனட் எசன்ஸ் ஊற்றிட்டோம்னா அதுதான் கோகோனட் பிஸ்கட். ஸோ ஒரே பிஸ்கட் தான், அதில் பலவிதமான இது வந்து நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதம் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களும் இது நல்லா சாப்பிட்லாம். பட் சுகருக்கு பதிலாக இது நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். இப்போ நான் 50 white sugar போட்டிருக்கேன், நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். பட் பனவை எல்லாம் போடக்கூடாது, மெல்ட் ஆகிடும் பிஸ்கட். இதை அச்சு வச்சா பிஸ்கட் நம்ம கையில் பண்ணோம்னா குக்கீஸ், அவ்வளோதான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இதெல்லாம் வயசானவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடும். ஏன்னா வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும் அது. இல்லை எனக்கு பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெண்ணையும் சர்க்கரையும் கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மைதாவோ கோதுமையோ போட்டிங்கன்னா அந்த பிஸ்கட் இதே மாதிரி தான் வரும், சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நான் வச்சுட்டேன். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரஷ், அவ்வளோதான், ஒரு ஸ்ட்ரக்சருக்காக. ஸோ நான் வந்து இப்போ 170 degrees 10 minutes வைக்க போகிறேன் பேக் மோடில். ஆ இப்போ மீதி குக்கீஸ் இருக்குது, டோ இருக்குது, மாவு இருக்குது, இதை அடுத்ததில் தான் வைக்கணும். பட் ஊறுறதுக்கு இதை ட்ரை பண்ணிடக்கூடாது, வச்சு இதில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு பங்கு அதிகமாக வரும், அதனால் வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்கிறனால நம்ம 12 தான் வச்சுட்டுருக்கோம், 9 தான் வச்சுட்டுருக்கோம். ஸோ 12 ஓகே, இப்போ முடிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு இப்போ 10 minutes ஆயிடுச்சு, நம்ம எடுத்துட்டோம். இதில் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு 15 to 20 minutes நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர் டைட்டரில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆ இப்போ பட்டர் குக்கீஸ் 10 minutes ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 10 minutes குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு, கிறிஸ்பியாகவும் உள்ளார லைட்டாக ஸ்மூத்தியாகவும் இருக்கும். இது குழந்தையிலேருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். கரெக்டாக 8 minutes ஆகிருக்கு நம்ம பண்ணுறதுக்கு. இதேமாதிரி நிறைய குக்கீஸ் சொல்லித்தரேன் அடுத்த இதில். கண்டிப்பாக ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்யூ. செய்முறை: ஒரு ஓவனை 10 நிமிடங்களுக்கு 170 degrees முன்கூட்டியே சூடு பண்ண வேண்டும். அடுத்ததாக உப்பு சேர்க்காத பட்டர் 50 gram ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடிக்கும் கருவி அதாவது பீட்டர் வைத்து நல்ல கிரீம் போல அடித்து கொள்ள வேண்டும். அதனுடன் 50 gram சர்க்கரை சேர்த்து நன்கு அடித்து கொள்ள வேண்டும். பிறகு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஏலக்காய் பொடி சேர்த்து ஒன்று சேர நன்கு அடிக்க வேண்டும். ஏலக்காய் பிடிக்காதவர்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கொள்ளலாம். பின்னர் எடுத்து வைத்துள்ள 150 gram மைதா மாவை அதில் கலந்து கொள்ள வேண்டும். மைதா மாவிற்கு பதிலாக கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு கூட சேர்த்து கொள்ளலாம். பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் வைத்து பட்டர் மைதா மாவு கலவையை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி பிஸ்கட் போல தட்டையாக தட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். 12 to 15 தட்டி எடுத்த குக்கீஸில் ஃபோர்க் ஸ்பூன் வைத்து ஒரு வடிவம் கொடுக்கலாம், பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். இறுதியாக குக்கீஸை 10 நிமிடங்களுக்கு ஓவனில் வைத்தால் டேஸ்டியான அண்ட் சூப்பர் பட்டர் குக்கீஸ் ரெடி.